ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியாக எண்ணெய் யூஸ் பண்ணி எப்படி சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ராக்கெட் ஸ்டவ்வில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேரினேட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். 10-15 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். பெரிய சைஸ் இஞ்சி எடுத்துக்கோங்க. 7 பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் எடுத்து வச்சுக்கோங்க. 2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் எடுத்துக்கலாம். 2 டீஸ்பூன் கசூரி மேத்தி எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் உப்பு, மஞ்சத்தூள், பச்சை மிளகாவை கீறி போட்டு ஒரு மணி நேரம் ஊற வைங்க. இப்போ நம்ம மிக்சியில் சேர்த்ததெல்லாம் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் கூட சேர்த்துடலாம். நல்லா எல்லா சிக்கன் மேலேயும் படுற மாதிரி கலந்து விட்டுடலாம். அப்படியே நல்லா ஒரு அரை மணி நேரம் செட் ஆக விட்டுடலாம். நம்ம சிக்கனை நல்லா கீறி விட்டுருக்கதால நல்லா இந்த மசாலாலாம் அதுக்குள்ளே இறங்கிடும். ராக்கெட் ஸ்டவ்வில் நல்லா விறகு போட்டு நெருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம சப்பாத்தி ஃபுல்காலாம் பண்ணுற கிரில்ல நல்லா எண்ணெய் தடவி அடுப்பில் வச்சிடலாம். கிரில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை மேலே வச்சிடலாம். கொஞ்சமாக சிக்கன் மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம். எங்கள் வீட்டு பால்கனியில் தான் நாங்கள் ராக்கெட் ஸ்டவ்வை செட் பண்ணியிருந்தோம். ஒரு சைட் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைட் திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம். இது குறைஞ்சபட்சம் 45 நிமிஷமாவது அடுப்பில் இருக்கணும். கீழே தணல் குறையாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான சிக்கன் லெக் பீஸ் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இதோட டேஸ்ட் அப்படியே பார்பிக்யூ சிக்கன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த லெக் பீஸ் கூட சூப்பராக ஒரு மின் சட்னி பண்ணலாம். அது ரொம்ப ஈஸி, ஸ்பீடாக பண்ணிடலாம். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கைப்பிடி புதினா எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. சின்ன கப்பில் நல்லா கட்டியாக இருக்க தயிரை எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. 1 இன்ச் இஞ்சி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு லெமன் எடுத்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லாத்தையும் இப்போ மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடைசியாக தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இன்னொரு சர்விங் பவுலுக்கு இப்போ நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மின் சட்னியாக சிக்கன் கூட சர்வ் பண்ணிடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் கமெண்ட்ஸை கண்டிப்பாக சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.